ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம் ஹெல்திபீடியா. இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸில் நீங்கள் உங்களோட போனை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடாது, ஏர்லி ஏஜ்லேயே எனக்கு போனில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ உங்களோட போன்ஸை வந்து எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஹெல்த் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். தெர் இஸ் அ டூ சிம்பிள் வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லைக் வாக்கிங். செகண்ட் திங், ஸ்டார் கிளைம்பிங். ஸோ வாக்கிங் வந்து எவ்ரிடே நீங்கள் 20 to 30 minutes போகும்போது உங்களோட போன்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து போனில் இருக்கக்கூடிய நியூ செல்ஸ் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் வந்து போன்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ போன்ஸில் வந்து எந்த விதமான இஷ்யூஸுமே வராது. லைக் வந்து ஏஜ் ஆகும்போது வந்து போனில் ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே நம்ம 20 to 30 minutes வாக்கிங் போகும்போது போன் ஹெல்தியாக இருக்கிறதுனால நம்ம போன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாகவே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் கிளைம்பிங். இந்த ஸ்டார் கிளைம்பிங் வந்து நீங்கள் 1 to 5 steps வந்து நடந்தாலே போதுங்க. ஸோ எவ்ரி 1 hour or 2 hours வந்து நீங்கள் 1 to 5 steps வந்து அப் அண்ட் டவுன் வாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணும்போது போனோட ஜாயிண்டில் அகெயின் பாசிட்டிவ் ப்ரெஷர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து நம்ம போன்ஸை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்எம் ஹெல்த்பீடியா, அ வே டு ஹெல்தி லைஃப்.